ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சசிஸ் கிச்சன். இன்றைக்கி மார்னிங் நான் தக்காளி சட்னி பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன் இட்லி தோசைக்கு. ஸோ அதை உங்களுக்கு ஒரு வீடியோவாக எடுத்து போட்டலான்னு இப்போ இந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஸோ அதுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்துடலாம். நான் வந்து ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம், மூணு தக்காளி, ஒரு பச்சை மிளகா, ரெண்டு வரமிளகாய் எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு அஞ்சு பல் பூண்டு, அப்புறம் கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு ஒவ்வொரு டீஸ்பூன், சீரகம் கொஞ்சம். இதுதான் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ். இப்போ நான் அடுப்பில் கடாய் வச்சுட்டேன். இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் காயட்டும். எண்ணெய் காஞ்சோடனே அதில் கொஞ்சமாக கடுகு, அப்புறம் உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு அதை கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. சீரகம் வந்து கொஞ்சமாக போட்டுக்கோங்க. ஏன்னா சீரகம் கொஞ்சம் அரை டீஸ்பூனுக்கும் கம்மியாக போட்டுக்கோங்க. ஏன்னா லைட்டாக ஒரு ஃப்ளேவருக்காக தான், அதிகமாக போட்டுட்டிங்கன்னா சீரகத்தோட ஸ்மெல் தான் அதிகமாக இருக்கும், அந்த சட்னி அப்புறம் நல்லா இருக்காது. ஸோ அது லைட்டாக ஃப்ரை ஆனோடனே ஒரு பச்சை மிளகாய், ரெண்டு வரமிளகாய், அஞ்சு பல் பூண்டு இதை போட்டு லைட்டாக வதக்குங்க. இப்போ அந்த ஆனியன் போட்டுடலாம். ஆனியன் வந்து சும்மா ரஃப்பாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து ரெண்டு பெரிய வெங்காயத்துக்கு ஒரு மூணு தக்காளி எடுத்திருக்கேன், மூணு மீடியம் சைஸ் தக்காளி. ஆனியன் வந்து நல்லா வதங்கணும். இதில் வந்து நான் நாட்டு தக்காளியை ஆட் பண்ணியிருக்கேன். பெங்களூர் தக்காளியை யூஸ் பண்ணாதீங்க, ஏன்னா அவ்வளோக்கா புளிப்பாக இருக்காது. நாட்டு தக்காளினா கொஞ்சம் நல்லா புளிப்பாக இருக்கும். அதை ஆட் பண்ணிங்கன்னா தக்காளி சட்னியோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நான் எப்பயுமே நாட்டு தக்காளி தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். நான் கடுகு இதில் எதுக்கு போடுறேன்னா, கடுகு தாளிச்சிட்டு இதை நல்லா வதக்கிட்டு அரைக்கும் போது அந்த கடுகோட ஃப்ளேவரும் இருக்கும், அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன். ஏன்னா மோஸ்ட்லி யாரும் கடுகு போட்டு சட்னி அரைக்க மாட்டாங்க. நீங்கள் தாளிச்சிட்டு இதோட சேர்த்து சட்னி அரைச்சி பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஸ்டவ் வந்து ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணாதீங்க, மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கள். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ தக்காளி ஆட் பண்ணிடலாம். தக்காளி போடும் போது லைட்டாக கையில் இப்படி மசிச்சு விட்டு போட்டிங்கன்னா சீக்கிரம் உங்களுக்கு வதங்கிடும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நம்ம ரசத்துக்கெல்லாம் கரைப்போம் இல்லையா, அந்த மாதிரி சும்மா லைட்டாக தக்காளியை வந்து மசிச்சு போடுங்க.
இப்போ நீங்கள் பெங்களூர் தக்காளி போடுற மாதிரி இருந்துச்சுன்னா லைட்டாக புளி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி ஆட் பண்ணி இப்போ இந்த டைமில் ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணி கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு ஆற வச்சு அரைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் அந்த புளிப்பு சுவை வந்து அந்த புளி வந்து கொடுக்கும். ஆனால் இப்போ நான் நாட்டு தக்காளி ஆட் பண்ணிருக்கிறதுனால புளி வந்து ஆட் பண்ணலை. நான் வந்து இப்போ தக்காளி வதங்கும் போது உப்பு போடலை, தக்காளி வதங்கிறதுக்காக. ஏன்னா உப்பு போட்டோம்னா தண்ணி அப்படியே நீர் கோத்துரும், அதனால நான் உப்பு இப்போ போடலை. ஸோ இப்போ நல்லா வதக்கிக்கோங்க. நான் உப்பு போடாமல் தான் வதக்கியிருக்கேன், நீங்களும் இப்போ உப்பு போடாதீங்க, அரைக்கும் போது உப்பு போட்டுக்கோங்க. இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி போட்டுக்கலாம். ஏன்னா ஹீட்லேயே வந்து கொத்தமல்லியை போட்டு வதக்குனீங்கன்னா அது வந்து கொஞ்சம் கசப்பாயிரும் சட்னி வந்து. நான் கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன் கொத்தமல்லி, இது ஒரு ஃப்ளேவருக்காக தான். ஏன்னா தக்காளி சட்னிங்கும் போது கொத்தமல்லி வந்து கொஞ்சம் நிறையா போட்டால் அது அப்புறம் கொத்தமல்லி சட்னி ஆகிடும். நீங்கள் நிறையா போடுறதுனாலும் போட்டுக்கோங்க, பட் தக்காளி சட்னிக்கு வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க, அது போதும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இன்னொன்று மெயினாக, இவ்வளோ இந்த சூட்டோடு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிடாதீங்க, மேலையெல்லாம் தெரிச்சிடும். அதனால் இதை நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் யூஸ் பண்ண போட்டு அரைச்சிக்கோங்க. அப்போ தான் மிக்ஸியும் லாங் டைம் வரும் உங்களுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சட்னி அரைச்சிட்டேன் நான். இந்த சட்னியை நான் வதக்கி அரைச்சிருக்கிறதுனால தாளிக்கலை. உங்களுக்கு வேணால் நீங்கள் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சிருங்க. இப்போ இந்த சட்னியை இட்லி தோசையோடு சர்வ் பண்ண போகிறேன். நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.